சென்னையில் பிரபல தனியார் சிக்கன் ரெஸ்டாரண்டில் சிக்கன் ஆர்டர் செய்து சாப்பிட்ட குறும்பட இயக்குனர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சரவணகுமார் இணைகிறார். வணக்கம் சரவணகுமார், இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை வியாசர்பாடி ரத்தனம் தெரு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்ற ஒரு 22 வயதான இளைஞர் தான் உயிரிழந்தவர். இவர் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்துவிட்டு இவர் வந்து புகைப்பட கலைஞராகவும் குறும்படங்களை இயக்கக்கூடிய நபராகவும் இருந்து வந்திருக்கிறார். இவர் நேற்று தினம் பெரம்பூர் பிபி சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் கிரீதரன் என்பவருடைய வீட்டிற்கு சென்று விட்டு வீடு திரும்பியவர் திடீரென மயக்கம் ஏற்பட்டதாகவும் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. வணக்கம், டாக்டர் சத்யநாராயணன் பேசுறேன். தினம் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நாம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, சமீபத்தில் செய்தித்தாள்களில் மற்றும் தொலைக்காட்சி செய்திகளில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி, அதாவது சிக்கன் சாப்பிட்ட ஒரு இளைஞர் வந்து வீட்டிற்கு வந்ததும் உயிரிழந்து விட்டார் அப்படின்றத பற்றி தான். இந்த செய்தியில் இருக்கக்கூடிய அந்த தகவல் வந்து உண்மையா, அது போன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது. எதனால் வந்து சிக்கன் சாப்பிட்டதும் திடீர்னு வந்து உயிரிழப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நம்ம சிக்கனை வந்து அண்டர் குக்குடு, அதாவது வந்து சரியாக வந்து சமைக்காமல் சரியாக வேக வைக்காமல் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஈகோலை, கேம்பைலோபாக்டர், சால்மனலா அப்படின்னு சொல்லிட்டு சில தொற்றுக்களால் நமக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஏற்படலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பைலோபாக்டர் வந்து ஒரு 2 அல்லது 3 நாட்கள் கழித்து தான் வந்து நமக்கு அறிகுறிகள் ஏற்படும். ஆனால் அந்த முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த சால்மனலா ஃபுட் பாய்சனிங், இது என்னாகன்னா சாப்பிட்டவுடன் ஒரு 6 மணி நேரத்திற்கு உள்ளார நமக்கு வந்து அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். என்ன அறிகுறினு பார்த்தீங்கன்னா, கடுமையான வயிற்று வலி, வாந்தி, அப்புறம் பேதி, அப்புறம் வயிறு வந்து இறுகி பிடித்த மாதிரி ஒரு சென்சேஷன், அப்புறம் மோஷன் போகும்போது ரத்தம் போகிறது, இது போன்ற அறிகுறிகள் வந்து அது ஏற்படுத்தலாம். இதை வந்து நம்ம வந்து ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவோம். சிவியர் கேசஸில் என்னாகுன்னா, நமக்கு அடிக்கடி இது போன்று பேதி ஏற்படுவதால் நம்மளுடைய உடம்புல வந்து நீர் சத்து குறைந்து டீஹைட்ரேஷன் ஆகலாம். அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு ரீனல் ஷட் டவுன் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சால்மனலா ஃபுட் பாய்சனிங் வந்து சில சமயம் வந்து மூளை மற்றும் ஸ்பைனல் கார்டு இதுலேயும் வந்து பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போன்ஸ் எலும்புக்கும் வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். சரி, நம்ம அடுத்து வந்து இப்போது சிக்கன் சாப்பிட்டவுடன் இறப்பு ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நாம் பேசணும். சப்போஸ் டெய்லி சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து சமீபத்தில் வந்து ஒரு ஆய்வு நடத்தி முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வருஷம் வந்து இந்த ஸ்டடி பண்ணாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 100,000 பேர் வந்து பங்கு பெற்றார்கள். அவங்களுடைய ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 50 லிருந்து 79 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த ஸ்டடியில் வந்து பங்கு பெற்றார்கள். இவங்க வந்து 2 குரூப்பாக பிரித்தாங்க. ஸோ ஒரு குரூப் வந்து தினமும் இல்லை அடிக்கடி வந்து சிக்கன் சாப்பிடக்கூடியவர்கள், இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா எப்போதாவது சிக்கன் சாப்பிடக்கூடியவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா தினமும் இல்லை அடிக்கடி இந்த ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மாரடைப்பு இல்லை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு 13% அதிக வாய்ப்பு உள்ளதாக இந்த ஆய்வு முடிவில் கண்டறியப்பட்டது. அதே மாதிரி ஃப்ரைடு ஃபிஷ், இதை வந்து யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வந்துட்டு மாரடைப்பு இல்லை இருதய பாதிப்பு வருவதற்கு உண்டான வாய்ப்பு வந்து 7% அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு முடிவில் கண்டறியப்பட்டது.
ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம், பட் நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த போர்ஷன் சைஸ் அதை வந்து குறைத்து கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த விதம், நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவு வந்து ஒரு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய உணவாக மாறிவிடுகிறது. அப்புறம் ஃப்ரீக்வன்சியை குறைச்சிங்க, அதாவது நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. மூன்றாவது, வீட்டில் செய்யக்கூடிய நான்வெஜ்ஜை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பொதுவாக ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த ரீயூஸ்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுபோன்ற இந்த ரீயூஸ்ட் ஆயில்ஸில் வந்து இந்த சிக்கனை வந்து சமைக்கும்போது அதில் வந்து சில ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஏற்படலாம். அதனால் வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து அது தீங்கை ஏற்படுத்தும். ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேரியோ மெசேஜ் வந்து, சிக்கன் செஞ்சு சாப்பிடும்போது வீட்டில் சாப்பிடுங்கள். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸில் சிக்கன் சாப்பிட்றதை குறைத்து கொள்ளுங்கள். நன்றாக குக் செய்து சாப்பிடுங்கள். அப்புறம் ஃப்ரைட் ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து சிக்கனை வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சத்யா சேல்த் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்று ஒரு மருத்துவத்தை நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.